ஓ சாரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்கான சிகரெட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து அடிக்கிறத பார்த்துட்டு அடிச்சுட்டு அவங்க உடம்பு தான் வந்து கெட்டு போகுது. சினிமாவிலனா அந்த மாதிரி ஃபேக் சிகரெட் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேக்கான சிகரெட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபேக்கான சிகரெட் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீன் டீ இருக்குது பார்த்திங்களா, அதுதான் தேவைப்படும். அதில் உள்ளதை வச்சு செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வரும். புகையும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கரெக்டாக வந்து வரும். அதுபோக நம்ம உடம்புக்கு வந்து அந்த கெடுதினா இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி க்ரீன் டீக்கு உரியதை வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து பருத்தி பஞ்சு வந்து தேவைப்படும். நாம் நார்மலாக வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிற பஞ்சு தான். பஞ்சு வைக்கணும்னா வைக்கலாம், இல்லாட்டினா சின்ன துணிகள் அந்த காட்டன் துணி கூட வந்து உள்ளக்க வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். சரி ஓகே, இந்த பஞ்சு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து பேப்பர் வந்து தேவைப்படும். ஒயிட் கலர் பேப்பராக இருந்தாலும் சரி, இதோட நைஸ் பேப்பராக இருக்கும் பார்த்திங்களா, அது கூட நீங்கள் வந்து எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஒட்டுறதுக்கு கம் இருந்தால் போதும். இது இருந்தாலே போதும், நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சேஃப்க்கு வந்து வெட்ட போகிறோம். நம்ம வந்து சிகரெட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில, இந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிறேன் நான். பாருங்கள், இந்தளவு வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து நான் வந்து வெட்டிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபுல்லாக வந்து வெட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த இதுதான் செய்ய போகிறோம். இந்த கொலா இருக்குது பார்த்திங்களா, கொலா செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக தான் இதை வந்து வெட்டியிருக்கோம். வெட்டின பகுதிக்கு அடுத்து நீங்கள் வந்து இதில் ஸ்கெட்சு இல்லாட்டினா ஏதாவது ஒன்று வந்து வச்சு சுற்றிக்கோங்க. சுற்றலாம், இல்லைன்னா நீங்கள் கைட்டே வந்து சுற்றிக்கலாம். இது ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு தான் கொண்டு வர போகிறோம். அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வைக்கும் போல் எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அளவுக்கு வந்து வருதா? ஸோ இந்த அளவுக்கு வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த இதை வந்து உள்நோக்கி இந்த சைடு வெளி நோக்கி வந்து அதை ஜஸ்ட் வந்து ஒட்டிக்கோங்க. ஜஸ்ட் வந்து லைட்டாக வந்து கம் இல்லைன்னா ஃபெவிக்கால் இந்த இதை வச்சிங்க அப்படின்னா லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம், லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சுத்து மட்டும் சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சுத்து வந்து சுற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து வச்சு ஒரு சுத்து மட்டும் சுற்றிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது காயிட்டோம், காஞ்சதுக்கு அடுத்து நம்ம வந்து அதை ஸ்ட்ரைட் இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவு ரவுண்டு இருக்கிற மாதிரி வந்து வச்சுருக்கோம். சரி ஓகே, அதுக்கடுத்து நம்ம கத்திரிக்கோலை வச்சு வந்து வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், அவ்வளோ. இந்த மாதிரி வச்சுட்டியும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து பாருங்கள், சிகரெட் மாதிரி வந்து ஒரு அமைப்பு வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான், இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு கூட செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு வச்சதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதே மாதிரி ரவுண்டை வந்து நான் அடுத்தடுத்து வந்து ஒரு இது செஞ்சுக்கிறேன். நீங்கள் லெட் ஏதாவது இருந்தால் கூட வச்சு வச்சு சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் அடுத்து ஒரு ரெண்டு மூணு செஞ்சு ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரி சிகரெட் மாதிரி வந்து அமைப்பில் வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டோம். பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் இதில் கலரிங் கொடுக்கணும்னாலும் கூட கொடுத்துக்கலாம். சரி ஓகே, இதுக்கடுத்து அந்த க்ரீன் டீ இருக்குது பார்த்திங்களா, அந்த இதை வந்து வெட்டிக்கிறேன். வெட்டினோம் அப்படின்னா உள்ளக்க நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து உள்ளக்க வந்து போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த சிகரெட்டுக்கு வந்து இந்த மாதிரி துணியை கூட வந்து யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி தாளை கூட. ஏன்னா அது வந்து சீக்கிரம் வந்து அந்த இதாகி வரும், நம்மளுக்கு அந்த கறி மாதிரி வந்து வராது. ஸோ அதுக்காக இது நம்மளுக்கு ஒரு ரெண்டு அளவுக்கு வந்து நான் வந்து வெட்டி விட்டுக்கிறேன். இதை வந்து இதை தான் உள்ளக்கு வந்து போட போகிறோம். சரி ஓகே, இதை வந்து ஒரு பேப்பரில் வந்து தட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பாருங்கள், அந்த சிகரெட் தூள்னால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம சிகரெட்டுக்கு சொன்ன பார்த்திங்களா, இது கூட நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணால் பண்ணலாம். நல்லா துணி வந்து அந்த இது ரொம்ப நைஸாக இருக்கும். சரி ஓகே, இதுக்கு அடுத்து இதை வந்து உள்ளக்கை ஏற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து துணி வந்து அந்த பஞ்சு வந்து வைக்கணும். அந்த பஞ்சை வந்து இந்த இதை வந்து அடியில் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் அதாவது விழுகாமல் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி பஞ்சு வந்து வச்சுக்கிறேன். வச்சதுக்கு அடுத்து இதை வந்து உள்ளக்க வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளக்க வந்து ஒன்றே போதும், ஒன்றை வச்சு ஒரு சிகரெட்டு செய்யலாம். ஒரு சிகரெட் கரெக்டாக இருக்கும். நான் ரொம்ப பெருசாக தான் வச்சுருக்கேன், நீங்கள் சின்னதாக கூட செட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அங்கே உள்ளக்க இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து போதும். இதே மாதிரி இன்னொன்று வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வந்து இன்னொரு இது வந்து வச்சுருக்கோம்ல, இதையும் வந்து இதில் வந்து தட்டிக்கிறேன். இதை வந்து சரி ஓகே, இதை வந்து அடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த இதை எல்லாத்தையும் உள்ளக்க வந்து வச்சுக்கிறேன். சரி ஓகே, ஒன்றை வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து புகை எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கொஞ்சம் தீ பிடிக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ பேப்பர்னால் இப்படி தீ எரியுது, நம்ம இந்தளவு தீ வந்து தேவையில்லை. பாருங்கள்,
உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பயங்கரமாக புகை வருது. அதாவது அந்த இதை வந்து டச் ஆனனுமே பயங்கர புகை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஸ்மோக் பண்ண அதாவது அந்த இதை உரிய மூலம் வந்து அந்த புகைகள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து வரும். பார்த்தீங்களா, இதை கண்டி கரெக்டாக ரீச் ஆனனுமே அவ்வளோ புகை வந்து வருது நம்மளுக்கு. இப்போ இன்னொருக்கு வந்து அதை ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இதை டச் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர புகை வந்து அந்த சிகரெட்டோட அந்த புகை மாதிரியே தான் வருது. அந்த துளி அந்த அந்த இதோட அந்த என்ன ஸ்மோக்கோட அந்த இது சாம்பல்லாம் எல்லாமே கரெக்டாக வந்து விழுகுது. பார்க்க ரொம்ப ரியலாக இருக்குங்க. அதை வந்து நம்ம ஸ்மோக் பண்ணுற மூல வந்து அந்த இது ரொம்ப ரியலாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபேக்கான சிகரெட்லாம் மேலே வந்து அந்த கங்கு வந்து வர வர வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் சிகரெட்டில் அந்த கிரியேட் ஆகிற மாதிரியே தான் கிரியேட் ஆகுது. அப்படியே வந்து தட்டி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தூள்லாம் வந்து கரெக்டாக வந்து விழுகும். அதுபோக வந்து புகை வந்து அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளுக்கு. அந்த எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரில, அப்படியே தான் இருக்குது. கங்கு வந்து அந்த நம்ம டீ இருக்குது பார்த்திங்களா, க்ரீன் டீ, அதோட இது வந்து கங்கு வந்து நல்லா மேலே ஏறிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பத்தி குச்சி மாதிரி வந்து அப்படியே மேலே ஏறுறது, அப்படியே கீழே வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரிஜினல் மாதிரியே ஃபீல் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரியே இருக்குது. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிகரெட்டை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஃபேக்கான சிகரெட்டு, சரி ஓகே, இதை வந்து ஸ்மோக் பண்ணி பார்க்க போகிறேன். யாரும் ஸ்மோக் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண தான். இப்போ பாருங்க, அப்படியே ஃபேக்காக இருக்கிறது எப்படி ரியலாக வந்து வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படியே ரியலாக வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த இது ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து கங்கு வந்து பிடிச்சி வந்து மேலே மேலே ஏறுது. ஆனால் வந்து எனக்கு வந்து எதுவும் செய்யலை, அதாவது நார்மல் புகை மாதிரி தான் இருக்குது. அதை வந்து இழுக்கும் போல் வந்து அந்த அது தாவரத்தோட இலையை வந்து இந்த ஸ்மெல் இருக்கும் பார்த்திங்களா, இலையை வந்து எரிக்கும் போல் வந்து ஒரு ஸ்மெல், அந்த மாதிரி தான் ஸ்மெல்லும் வருது. இது சிகரெட் வாசம் கூட அடிக்கலை. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் புகை வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி வைக்கும் போல வந்து அந்த ரியலாக இருக்கிறது இது தான். அந்த இது படப்பட இந்த மாதிரி புகைகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது பாருங்கள். ரியலாக இருக்கிற மாதிரி எனக்கே ஃபீல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரும் சிகரெட் வந்து பிடிக்காதீங்க. சினிமாவில் வந்து காட்டுறதுன்னா ஃபேக்கானது தான். அதை பார்த்துட்டு ரியல் லைஃப்பில் வந்து நிறையா வந்து அதாவது யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ வந்து ட்ரை பண்ணி அவங்க வந்து உடம்பு வந்து கெடுதியாக தான் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைமில் வந்து இந்த மூவி, அதாவது சூர்யா நடிச்சிருந்தாங்களே ரோலெக்ஸ், அந்த விக்ரம் மூவியில் வந்து கடைசி ரோலில் வந்து அவங்கனா சிகரெட் அடிப்பாங்க பார்த்திங்களா, அதனால் வந்து ஃபேக்கானது தான். ஏன்னா அவங்க வந்து டோட்டலாக வந்து சிகரெட் வந்து சூர்யா சார்னால் அடிக்க மாட்டாங்க. ஸோ அதை வச்சே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வந்து வச்சுட்டு சரி ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபேக்கான சிகரெட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.